பாழும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துமக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கரிமுகத்து துங்கக்கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா மகாகணபதயே நம. ஓம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். தினம் தினம் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கேன். ஒரு முறை பெங்களூருக்கு போயிருந்தேன். அந்த பெங்களூருக்கு போகும்போது ஒரு நபரை சந்திக்கும்போது சொல்லியிருந்தேன், சார் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தான். அம்மா ஞாபகம் இல்லை, சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னான். சார் நான் உங்களுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை சந்திக்கிறதுக்கு வந்திருந்தேன். பையனுக்கு வேலை கிடைக்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். ஒரு 5 வருஷமாக அவனுக்கு வேலை இல்லை. ஐடி ஃபீல்டில் பார்த்துட்டேன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ் வேலை இல்லை. ஏன் 1 வருஷம் வேலை இல்லைனாலே அவள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய கேப் விழுந்துடும். இன்றைக்கி நிறையா டெக்னாலஜி வந்து வளர்ந்துட்டே இருக்குது, அதனால் அது ஒரு பெரிய கேப்பாக இருந்துட்டுருக்கும். ஆனால் என் பையனுக்கு இப்போ வேலை கிடைக்கல, என்ன சார் பண்ணுறது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும், சாப்பிட்றதுக்கு கூட வழி கிடையாது, என் பிள்ளைய நம்பி தான் எங்கள் குடும்பமே இருந்துட்டுருக்கு, இவருக்கு ஒரே ஒரு தங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம். நீங்கள் வந்து உங்களுடைய நிகழ்ச்சி நான் ரெகுலராக புதுயுகம் சேனலில் பார்ப்பேன். பல்வேறு விஷயங்களில் நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் பயன்படுத்தின்னு இருக்கேன். சரி எதுக்கும் கேட்டுக்கலாமேன்னு வந்தேன்னு சொன்னால் அவளுக்கு ஒரு பிராயஸ்தம் சொன்னால் அந்த பிராயஸ்தம் செய்கிறதுக்கு கூட அவளுக்கு முடியாது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு அந்த பிராயஸ்தம் செஞ்சா, ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த பிராயஸ்தம் செஞ்சா. அதுக்கப்புறம் இந்த தடவை ரொம்ப இது அத்தனையும் அவள் சொல்லும்பொழுது தான் எனக்கு புரியறது. அவள் சொன்னால், சார் என் பிள்ளை இப்போ வந்து யுஎஸில் இருக்கான், ஒரு பிக் டீம், நல்ல ஒரு டீமில் அந்த 7 பேரில் இவனு ஒருத்தன், ரொம்ப நல்ல சம்பளம் சார், சாதாரணமான சம்பளம் கிடையாது, இங்கே கிட்டத்தட்ட எல்லோரும் வருஷத்துக்கு வாங்குற சம்பளத்தை அவன் ஒரு 2 மாதத்தில் வாங்கி விடுவான்ட்டுருக்கு. அந்த மாதிரி நல்ல சம்பளம். இப்போது ஒரு வீடு எடுத்து லோன் கட்டி இப்போ திருப்பி 2வது வீடும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சார். அவன் தங்கைக்கு அவனே நகையெல்லாம் வாங்கி கல்யாணமும் பண்ணி வைக்கிறான். இந்த அத்தனை விஷயத்துலையும் ஒவ்வொரு நாளும் காலையில் சாப்பிடும் பொழுது, சாமி கும்பிடும் பொழுது, ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது உங்களை நினச்சுட்டே இருப்போம் சார். இது இந்த ஆன்மீக தகவல் அவ்வளோ பயனுள்ளதாக இருந்துன்னு இருக்கு. இதை என்னால் சொல்லக்கூட முடியலைன்னா நம்ம கண்ணீர் விட்டு சொன்னான். ஒருத்தர் வந்து கஷ்டப்படும் பொழுது அழுது நம்ம பார்த்துருப்போம், நன்னா இருக்கும்பொழுது கஷ்டமான வாழ்க்கையை நினச்சி அழுதான் அந்தம்மா. இது எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ங்கிறது இந்த நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த புதுயுகம் தான் இதுக்கு முக்கியத்துவம்னு சொல்லி. சரி இன்னைக்கு நம்ம நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 2/12/2018 விளம்பு வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். இன்றைய திதி தசமி. மாலை 4:30 வரை, பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் போரட்டாது. நல்ல நேரம் காலை 7 முதல் 8, 9 முதல் 10 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. நம்ம உங்கள் ராசி நட்சத்திரம் யோகம் தரக்கூடிய அற்புதமான சில விஷயங்கள்ல நம்ம பார்க்க போகிறோம். நிறைய காரியங்கள் உங்களுக்கு மட்டும் பயன்படுத்தினா பத்தாது, நம்ம நன்னா இருந்தால் பத்தாது, 4 பேர் நன்னா இருக்கணும், 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். நிறைய விஷயங்களில் ஹெல்ப் பண்ணி முடிந்த வரைக்கும் இன்னொருத்தருக்கு உதவிகரமாக இருந்துருக்கணும்னு செயல்படுவேல். முடிந்தால் யாருக்கேனும் இல்லைன்னு சொன்னால் உங்களால் முடிந்த உதவிகள் எடுத்து செய்வேல். அது உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல குணங்களில் ஒன்று. அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்கிறவா தாராள மனம் கொண்டு நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான நாள். நிறைய முயற்சி எடுத்த காரியங்கள் தோல்வி அடைஞ்சாலும் திருப்பி முயற்சி எடுத்து அந்த காரியத்தில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். நிறையா படிப்பு படிக்கணும், நிறைய விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். குடும்பத்தில் இருக்கிறவா யதார்த்த பேச்சு சில நேரங்கள் மனசை குத்துற அளவுக்கு இருந்துருக்கும், இருப்பினும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து அது மாறிடும், திருப்பியும் பழைய முறைக்கு வந்து செயல்பட ஆரம்பிச்சுடுவேல். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சில கவலைகளை மனசில் வச்சுட்டே இருக்கும்போது அந்த கவலைகள் உடல் ரீதியான உபாதைகள் தான் தரும். அதனால் கவலைகளை யார்ட்டையாவது பேசியோ எதேனும் சொல்லியா தீர்த்துக்கிறது நல்லது. மேலும் கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்ற தடங்கல்கள் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவேன். உங்கள் முன்னாடி தடங்கள்னு மற்றவா சொல்ற காரியத்தை நீங்கள் ஜெயிச்சு அந்த காரியத்தை சாதித்து காமிக்கக்கூடியதாக இருக்கும். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தை சக்சஸ்ஃபுல் டே. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு தடங்களை போக்கி நன்மை தந்து ஒரு அற்புதமான வழிகாட்டும் வழிபாடு.
ரிஷபராசி அன்பர்களே, அமைதியா இருந்து பல காரியத்தை சாதிப்பேன். எந்த காரியத்திலையும் இத்தனை நாள் நம்ம பேசி 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 லூஸ் டாக்ஸ் நிறைய விட்டு இந்த காரியம் நடக்காது இருந்தா மிச்சம், இனிமே அது மாதிரி பண்ணப்படாத ஒரு பெரிய அனுபவம் எனக்கு கிடைச்சிருத்தோ. அதெல்லாம் அமைதியாக இருந்து இந்த காரியத்தை ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு மனசில் நினைச்சுட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள். திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவளுக்கு அமோகமான பலன்கள் இருக்கும். சில மருத்துவ சிகிச்சை எல்லாம் இருந்துட்டு இருக்கிறவா உடல் உபாதைகள் இருந்துட்டு அந்த உடல் உபாதைகள்லிருந்து மீண்டு திருப்பியும் உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறக்கூடிய நாளாக இருந்துட்டு இருக்கும். இடமாற்றம் ஊரு மாற்றம், சார் இந்த இடத்துல இருந்தங்காட்டி தான் எனக்கு திருப்தி இல்லை, நான் வீடு பேசாமல் மாறிடுறேன், வீடு தான் எனக்கு பிரச்சனையா, இதில் இந்த ஊர் தான் எனக்கு பிரச்சனையான்னு சொல்லிட்டு மாற்றத்தை நோக்கி செயல்படுவதில் மாற்றங்கள் நிச்சயம் மன மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை தரும்னு சொல்லலாம். சில நேரங்களில் நமக்கு சொந்த பந்தங்கள் ரொம்ப ஒற்றுமையாக இருந்ததெல்லாம் காலங்கள் இருக்கும், இப்போ அவளை பற்றி நினைக்கும் பொழுது கொஞ்சம் வெறுப்பாக தான் இருந்துன்னு இருக்கும். என்னடா அது, நம்ம கூட நல்லா இருக்கும்போது நல்லா இருந்தால் கொஞ்சம் உதவின்னு கேட்ட உடனே அவாவா அவள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கிற ஒரு பெரிய பாடம் உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பிராணிகள் அதாவது பசு பக்ஷி இவங்கள்லாம் வளர்த்துட்டு இருக்கிறவளுக்கு குடும்பத்தில் செல்வ செழிப்பு கூடி வரும், மனசில் ஒரு நிம்மதிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு. துர்காம்பாள் வழிபாடு மன தைரியத்தை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து இந்த காரியத்தை பண்ணுவேல். ரொம்ப வேகமாக 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 செயல்பட்டு இருந்த உங்களுக்கு இன்றைய தினத்தில் நிதானமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். நிதானமாக செஞ்சாலும் கவலைகள் கிடையாது. உங்களுக்குன்னு சில நேரங்கள் ஒதுக்கும் பொழுது மன தெளிவுகள் அந்த இடத்துல கிடைச்சிருது, மன திருப்தி, நேர்கோட்டான ஒரு செயல்பாடுகள் தெரியும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, சாதுரியமான பேச்சு திறமைகள் வரும். ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறவா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம், பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக பேச்சு போட்டி சம்மந்தமாக பாட்டு சம்மந்தமாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேலும் மேலும் உங்களுடைய கலை ஆர்வம் வெளி உலகத்துக்கு தெரிய அளவுக்கு வந்துட்டு இருக்கும். உங்களுடைய பெரிய பொக்கிஷமே உங்களுடைய மன திடம்தான். எதையும் நான் சாதிக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவதில் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, நிறையா திருஷ்டிகள் இருக்குது. அதனாலேயே சில நேரங்கள் உடல் உபாதைகள் யதார்த்தமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். உடல் உபாதைகள் தீரும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மன திடகாத்திரத்தோடு செயல்பட்டல்னா போதும். உங்கள் ராசிக்குண்டான சிறப்புகளே அதுதான். எதையும் யோசித்து செயல்படுவதில் நலனாக இருப்பேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காஞ்சி காமகோடி ஸ்ரீ காமாட்சி அம்பாள் வழிபாடு. மன திருப்தியும் நினைச்ச காரியத்தை சித்தி அடத்தக்கூடிய அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, பக்திமயமான நாள். அவனருளாலே அவன்தாள் வணங்கி இறைவனுடைய அனுகிரகம் இருக்கங்காட்டி தான் நம்ம பேசுறோம், சிரிக்கிறோம், நிற்கிறோம், நடக்கிறோம், செயல்படுறோம். எல்லா காரியமே பகவானுடைய கிருபையில தான். ஆக அந்த கிருப்பையை மனசில் நினச்சிண்டு நம்மளால் எந்த காரியம் கிடையாது, அவனுடைய நிஷ்டையில் நம்ம இருந்துன்னு இருக்கோம், அவனுடைய சிருஷ்டியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செயல்பாடுகளாக செயல்படுவதில் நிச்சயமாக அனுகிரகம் உண்டு. த ட்ரூத் அதாவது உண்மையை தெரிஞ்சுண்டோம், அந்த உண்மையை தெரிஞ்சுட்டாலே நம்ம என்னங்கிறத செயல்படுவோம். ஆன்மீகத்தில் ஒரு காலம், லௌகீகத்தில் ஒரு காலம் இருக்கும். ஒரு சமயம் பார்த்துட்டுன்னா முழுமையாக ஆன்மீக சிந்தனையே மனசில் இருந்துருக்கும், ஒரு சமயம் பார்த்துட்டுன்னா லௌகீகமான சில பேச்சுவார்த்தைகள் இருந்துட்டுருக்கும். நபர்கள்கிட்ட யார்கிட்ட பேசலோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறி 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 செயல்பட்டு முன்னேறுவேன். சில நேரங்களில் உங்கள் மனசில் தோணக்கூடிய சில சிந்தனைகள், சில நேரம் பிறர் சொன்னதை கேட்டு அதுக்குண்டான செயல்பாடுகள் இருக்கும். கவலைப்பட வேண்டாம், முன்னேற்றங்கள் உண்டு. தடுமாற்றங்கள் மாறும், மனசில் ஒரு நிலைப்படும். இன்றைய தினத்தில் சில விஷயங்களை, புதிய புதிய விஷயங்களை யோசிச்சிருப்பேன், உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, குலதெய்வ வழிபாடு கை கொடுக்கும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, தனம் தரும், கல்வி தரும்னு சொன்ன மாதிரி பொருளாதாரம் மேன்மைப்படுறதுக்குண்டான அற்புதமான நாள். வழிபாட்டுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும். இன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜரை சந்திக்கிறது, அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, நினைச்ச காரியம் நன்மையாக நடந்துருதுன்னு மன சந்தோஷமும் திருப்தியும் வர்றது, செஞ்ச தொழிலுக்குண்டான பண வரவு கிடைக்கும் பொழுது மனசில் மிகுதியான சந்தோஷங்கள் மனசில் இருந்துட்டு இருக்கு. கடன் தொல்லைகளும் எதிரி தொல்லைகளும் ஜாஸ்தியாக இருப்பா. இருப்பினும் உங்களுடைய செயல்பாடுகள் எந்த விதத்திலையும் குறையாமல் செயல்பட்டா போதும் நிச்சயம் வெற்றி அடைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. வேலை வாய்ப்பு அமோகமான பலன் கிடைக்கும். புதிய தொழிலுக்குண்டான சிந்தனைகள் வெற்றியை தரும். கூட்டு தொழில் நன்மையான பலன்களை தரும். இன்றைய தினத்தில் முயற்சி எடுத்து ஒரு சந்தோஷமான ஒரு செய்திகள் நடக்கும் பொழுது
அந்த சந்தோஷமான செய்திக்கு நம்ம தான் காரணமா இருக்கும் பொழுது அதுல ஒரு திருப்தியே தனியா இருந்துட்டு இருக்கும். சிம்மராசி என்பர்கள் வண்டி வாகனத்துல வேகமா போறதை குறைச்சுக்கிறது நல்லது. சில நேரங்கள் ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய நல்ல கிரகங்கள் எதிர்மறையான கிரகங்கள்ங்க ரெண்டையும் பிரிச்சு நல்ல நேரங்கள் நடக்கும்போது நன்மையான பலன்களும் எதிர்மறையான நேரம் இருக்கும்போது இறைவனோட துணையும் நமக்கு இருக்குங்கிறதுல மாற்றமே கிடையாது. சிம்மராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நிதானமா இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி பெறுறதுக்குண்டான அற்புதமான நாள். நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான பாசிட்டிவான விஷயங்கள்லாம் மனசுல தோணும். வீடு இடமாற்றம், வேலை இடமாற்றம், சில நேரங்கள் இந்த இடம் மாற்றம் பண்ணாதான் என் லைஃப்ல ஜெயிக்க முடியுமாங்கிற எண்ணத்தை மனசுல கொண்டு வரும். முன்னிலாம் யார்கிட்ட பேசினாலும் நண்பர்கள் மாதிரி பேசுவேல், இப்ப அப்படி கிடையாது. நண்பர்கள்ங்கிறதே கிடையாது. இவரால் என்ன காரியங்களாகும், இவரால் என்ன காரியங்களாகும், மனசார பேசினா அவாட்ட மட்டும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்வேல். இல்லை அப்படின்னு சொன்னால் மனதை கல்லாக்கி கொண்டு உங்கள் மனதுக்குள்ளேயே வச்சுட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுவேல். நிச்சயமாக ஒவ்வொரு படியாக அச்சீவ் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறும். யாரெல்லாம் உங்களை கிண்டல் கேலி நகைச்சுவையாக பேசினாலா அவ முன்னாடி நின்று காமிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு தினமும் செயல்படுவேல். நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்கள் இடமாற்றம் நன்மையை தரக்கூடியதாக இருந்துருக்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வன்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, தாய் மூகாம்பிகை வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. துளாராசி அன்பர்கள், துளாராசிக்கு இன்றைய தினத்தில் மனசில் நினைச்ச காரியம் நடந்த உடனே மன திருப்திகள் இருக்கும். சில நேரம் அசதி இருக்கும், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு பல காரியத்தை ஒதுக்கி வைப்பல். பின்னாடி நீங்கள் தான் எல்லா காரியத்தையும் பண்ணணும். ஆக நல்ல நேரம் கிடைக்கும் போதே ஒவ்வொன்றையும் சட்டு சட்டுன்னு முடிக்கிறது நல்லது. ஒரு வறுமையான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதில் முதன்மையாக முக்கியத்துவம் கொடுக்கணும். சில நேரங்கள் நிறையா பேர் நான் சொல்கிறத கேட்டிருக்கேன், சார் என்னோட லேசினஸ் தான் அந்த பொருளையே விட்டுவிட்டேன், என்னோட லேசினஸ் தான் அந்த வாய்ப்பையே விட்டுவிட்டேன்னு சொல்லுவேன். வாய்ப்பை விட்டதுக்கப்புறம் திருப்பி கிடைக்காது. அதனால் முடிந்த வரைக்கும் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு அதன் ரீதியாக செயல்பட்டல்னா பண வரவுகளும் வெற்றிகளும் நிச்சயம் வரும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக, ஃபாரெக்ஸ் சம்பந்தமாக, மணி எக்ஸ்சேஞ்சர் சம்பந்தமாக வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம், பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேச்சு வழக்கில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். திடீர் திடீர் திடீர்னு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் உடம்பு உபாதைகள் வருதுன்ற கவலைகள் யதார்த்தமாக இன்றைய தினத்தில் உண்டு. இருப்பினும் தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். துளாராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் குரு பகவான் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. ரிச்சிகராசி என்பவர்களே, மனசில் ஒரு வைராக்கியத்தை கொண்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவில். ஜெயிச்சாகணும். இந்த சமுதாயத்தில் நம்ம நிச்சயமாக பிறர் பேசுறதுக்கும் பிறர் கேள்வி செய்கிறவங்களுக்கும் இருக்கவே கூடாது. நிச்சயமாக நான் நல்ல முன்னேற்றம் வரும். இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்காம லாங் ஜேர்னி, அதாவது ஃபியூச்சரை பற்றிய ஃபோர்காஸ்ட் இருக்கும், அந்த ஃபியூச்சரை பற்றிய விஷன் இருக்கும், அந்த விஷனில் செயல்படுவேல். நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திப்பேல். பேச்சில் நீங்கள் ரொம்ப திடகாத்திரமாக ரொம்ப சமயோஜித யுக்தியோடு பேசுவேல். அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான சில முயற்சிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வாதீனம் உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் கீழே இறங்கினாப்புறம் ஒரு தோற்றம் தான், ஆனால் கிடையாது. உங்களோட ஒவ்வொரு நாளும் செயல்பாடு பிறரை கவர அளவுக்கு இருந்துருக்கும். சக்சஸ்ஃபுல்லான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பெண்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, ஆன்லைன் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கவா, தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும். மேலும் மேலும் வியாபார யுக்திகளை பயன்படுத்தி எந்த காரியத்தையும் சக்சஸ் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் குடும்பத்திலையும் சில பிரச்சனைகள் வெளியிலையும் இருக்கும். அதை பற்றி கவலையை மறந்துட்டு தொழில் ரீதியான முயற்சிகள் பண்ணலன்னா செல்வங்கள் கூடி வரும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். தனுராசி நேயர்களை, நல்ல நல்ல செயல்கள்லாம் செய்யறதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். நிறைய விஷயங்கள்லாம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் மற்றவாளுக்கு பண்ணுவேன். மனசில் கேட்ட உடனே ஐயோ பாவம் நிச்சயம் நம்மளேனா யார் செய்கிறதுன்னு சொல்லி செய்து கொடுப்பேன். நிறையா பேர் பார்த்துட்டேன்னா தத்து குழந்தை எடுத்து வளர்த்துன்னு இருப்பேன், அப்படி இல்லைன்னா யாராவது குழந்தையை படித்து வச்சுருப்பா, அவளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம், அவள் நல்ல முன்னேற்றம்னா உங்கள் மன திருப்திகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அருகில் இருக்கக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். கலைத்துறையில் இருந்துட்டு இருக்கிறவா நடிப்பு
ஆக்டிங்ல இருந்துருக்கிறவாளுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள்லாம் இந்த தினம் கிடைக்கும். நிறைய முயற்சிகள் லாபகரமா மாறி வரும். நினைச்ச காரியங்கள், சிந்தனை பண்ண காரியங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். இன்றைய தினத்துல அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான சில செய்திகள்லாம் காதல கேட்டுருப்பேன். இந்த தனுராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு சக்தி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, எந்த இடத்துல பணியணுமோ அந்த இடத்துல பணியுவேன், எந்த இடத்துல ஸ்திரமா நிக்கணுமோ அந்த இடத்துல திடமா நிப்பேன், எந்த இடத்துல ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக பேசணுமோ அந்த இடத்துல பேசுவேன். அப்போ ரொம்ப அழகா செயல்படுவேல்னு சொல்றேன், எதையும் சக்சஸ் பண்ணுவேல் அப்படின்னு சொல்றேன். சில நேரங்கள் ரொம்ப அன்பானவர்கள் யாராவது நம்மளை பத்தி பேசிட்டா மனக்குழைவு ஏற்பட்டுரும். ஏன் இப்படி பேசுற, ஏன் இப்படி பேசுற, ஏன் இப்படி பேசுறான்னு அன்னைக்கு நாளே முழுசா நம்மளுக்கு வீண்படும். அதனால எதையும் பெரிய அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எதையும் சக்சஸ் பண்ண முடியும். மனசில் திடகாத்திரம் தோணியும், உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் திருமண காரியங்கள், குழந்தை காரியங்கள் போன்ற நல்ல 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 விஷயங்களை பற்றி சிந்திப்பில், வீட்டில் ஏதேனும் புதிய பொருட்கள் வாங்கி அதை பயன்படுத்தும் போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் பல விஷயங்களை பற்றி மனசில் நினச்சிட்டு புதிய புதிய தொழில்கள் சாதகமாக மறையும். குடும்ப ஒற்றுமைகளில் சில சில நேரங்களில் யதார்த்த பிரச்சனைகள் இருக்கும், அதை மறந்துவிட்டு திருப்பி ஒற்றுமையாக சேர்ந்து பேசக்கூடிய நாளாக அமைத்து கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நிறைய விஷயங்களை ஆர்வமாக இருந்து செயல்படுவீர்கள். கற்றுக்கிறதுல உங்களை மாதிரி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும், 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 கற்றுக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக கற்றுப்பேல் ஆர்வத்தோட. பூரட்டாத நட்சத்திரத்தில் இருந்திருக்கிறவா இன்றைய தினத்தில் முடிந்த அளவுக்கு யார்கிட்டயும் பேசாத இருக்கிறது நல்லது. யதார்த்தமாக பேசி சில விஷயங்கள்கிட்ட அவாட்ட அட்வைஸ் வாங்கி திருப்பி திட்டு வாங்கி இருக்கிறத விட முடிஞ்ச வரைக்கும் மௌனமாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறது நல்லது, வெறும் பூரட்டாத நட்சத்திரத்துக்கு மட்டும். மேலும் அவிட்ட நட்சத்திரத்திலையும் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவா எதையும் சாதிக்கக்கூடிய திறமை படுத்தவாக்க ஆர்வமாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஜெயிக்கக்கூடியதாக இருந்துருப்பா. புதிய இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. மனசில் தோணக்கூடியது கனவுகள் நல்ல பலிதமாகும். கும்பராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த விநாயகர் வழிபாடு, சித்தி விநாயகர் வழிபாடு, தன்வந்திரி வழிபாடு உடல் ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புதமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஒரு காரியத்தை பேசினேல் அதை சாதிக்காமல் அடுத்த விஷயத்துக்கு போக மாட்டேன், சக்சஸ் பண்ணியே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும். நிறைய தோல்வியை பார்த்தா சார் இனிமேல் தோற்கப்படாது, ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பிக் ஸ்கேலில் நிறையா பிளான் வச்சுட்டு இருப்பேன். அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். நல்ல நபர்கள்ட்ட பேசுவேன். சில நேரங்கள் நெகட்டிவாக பேசக்கூடியவாள்கிட்ட பேசுறத தவிர்த்துண்டு செயல்பாடுகளில் மட்டும் இருப்பேன். நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா உண்டு. புதிய பொருட்கள் வாங்குறதுக்குண்டான யோசனைகள் இருக்கும். உங்களை பிடித்தவாளுக்கும் அன்பானவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச நல்ல உதவிகள் அவளுக்கு செய்வாள். பொருளாதார ரீதியாக கவலைப்பட்டு இருக்கிறவாளுக்கு ஏதேனும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி நல்ல நிலைக்கு வர்றதுக்கு உண்டான முயற்சிகளை அவள் சொல்வேல். முடிந்த வரைக்கும் நிறைய ஐடியாஸ் ஷேர் பண்ணிட்டு ஒருத்தருக்கு முடியல அப்படின்னு சொன்னால் முடியறதுக்குண்டான சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து அவளை மேல் கொண்டு வரத்துக்குண்டான வழிமுறைகள்லாம் பண்ணுவேல். நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு கூடி வரும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமைகள் உண்டு. மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் யார்கிட்டையும் சொல்லாமல் மனசுலேயே வச்சுட்டு தெய்வத்திட்டம் மட்டும் முறையேற்று இருப்பேன். கவலைகள் போகும், நன்மைகள் பெருகும், அன்பானவர்களை சந்திப்பு மன திருப்தி தரும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, அதே போன்று தர்மசாஸ்திரா சாஸ்தா வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் 10. அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய காரியங்கள்லாம் மனசில் சித்தி நினச்சிட்டு இருக்கிறவா, உதாரணத்துக்கு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சார் நிறையா வீட்டில் தடங்கல்கள் தான் இருந்துட்டுருக்கு. ஒன்று விட்டால் ஒன்று விட்டால் ஒன்று விட்டால் ஒன்று விட்டால் தடங்கள் வந்துட்டுருக்கு. என்னமோ தெரில சார், இந்த வீட்டுக்கு வந்தனால இப்படி இருந்துட்டுருக்கோம், இந்த வீட்டில் இருக்கங்காட்டி இப்படி இருந்துட்டுருக்கோ தெரில, இல்லை எனக்கு திருஷ்டினால இப்படி இருந்துட்டுருக்கேன், எனக்கு டைம் சரியில்லைனால இப்படி இருந்துட்டுருக்கா, எனக்கு என்னன்னே தெரில, ஒரு மீள முடியாத பிரச்சனையாக இருந்துட்டுருக்கு. இதுலேருந்து நான் மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் சார் அப்படிங்கிற நிறையா பேர் கேட்டுருப்பா. இந்த கஷ்டப்படுறவாளுக்கு ஒரு கஷ்டப்படுற காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு காரியம் நடந்துருத்துன்னா மன சந்தோஷம் பெறும், மன திருப்தி பெறும்னு சொல்லுவா. அப்படி மனசு திருப்தி பெறுறதுக்குண்டான இன்றைக்கி அஷ்டதீப வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அஷ்டதீப வழிபாடு
ரொம்ப விசேஷகரமான வழிபாடு, ரொம்ப அற்புதமான வழிபாடு. அப்பேற்பட்ட இந்த வழிபாட்டை இனி பண்ணுறது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும்னு சொல்லி அஷ்டதீப வழிபாடை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வழிபாடு. அதாவது நிறையா காரியங்கள் மனசில் நினச்சி இந்த காரியம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் மனக்கவலைகள் இருக்கும். அந்த கவலைகள் தீர்றதுக்கு வந்து அஷ்டதீப வழிபாடு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுக்கு நிறையா குறைகள் நம்ம சொல்லுவோம், வீடு குறைய சொல்லுவோம், ஜாதக குறை சொல்லுவோம், நேர குறை சொல்லுவோம், மற்றவாள குறை சொல்லுவோம். அந்த குறைகள்லாம் தீர்த்துட்டு சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான முயற்சிகள் தரத்துக்கு அஷ்டதீப வழிபாடு. வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள்லையோ அல்லது கடையிலையோ போய் பில்வ மரம் வாங்கிக்கணும். அந்த பில்வ இலையை வந்து எட்டு தீபமாக எட்டணும், எட்டு தீபமாக வச்சுக்கணும். பில்வ எட்டு இலையாக வச்சுக்கணும். எட்டு இலைக்கு மேலே தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அந்த தீபம் பார்த்துட்டேன்னா நெய் தீபமாக ஏற்றுறது நல்லது. திரி கூட சேர்ந்து தாமரை திரி, தாமரை தண்டு திரியை போட்டுக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஆக பில்வ இலைக்கு மேலே நெய் தீபம் ஏற்றி தாமரை தண்டு திரியை போட்டு தீபம் ஏற்றி வழிபடுறது மகாவிஷ்ணுவோடைய அனுகிரகமும். இந்த பில்வத்தில் இருக்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா பில்வாஷ்டகத்திலேயே சொல்லப்படுறது நமக்கு இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய தோஷங்கள்லாம் நீக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அஷ்டதீபம்ங்கிறது நம்மளுக்கு கஷ்டங்களை போக்கக்கூடியதுன்னு சொல்லுவா. ஆக இந்த தீப வழிபாடு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், குடும்பத்தில் மேன்மையை கொடுக்கும், தடங்கல்களை போக்கு கொடுக்கும். இந்த தீபம் கிழக்கு பாத்திரத்துக்கு ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். வாரா வாரம் சனிக்கிழமை நாள் இந்த வழிபாடு பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும், மன திருப்தியும் கொடுக்கும். இப்படி எப்படி எத்தனை வாரம் பண்ணுறது, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கிற வரைக்கும் இதை தொடர்ந்து பண்ணிக்கிறது அஷ்டதீப வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. வீட்லேயும் பண்ணிக்கிறோம், ஆலயங்கள்லையும் பண்ணிக்கலாம். காலை வேளைகளில் பண்ணுறது மன நிம்மதியும் திருப்தியும் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. இன்றைக்கி ஆன்மீக தகவல் உங்களுக்கு உபயோகரமான சில தகவல்களாக இருக்கும். அஷ்டதீப வழிபாடு விசேஷகரமான வழிபாடுன்னு சொல்லி நாளைய தினத்தில் ஒரு புதியதோ ஒரு விஷயத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு ரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஸ்வரர். நன்றி, வணக்கம்.